தருமபுரி பெண்ணாகரம் பக்கத்துல சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வப்போ சுவாமி சிலை தலைகீழாக கவிழ்ந்த சம்பவம் பெரும் பரபரப்ப பக்தர்கள் மத்தியில ஏற்படுத்தி இருந்திருக்கு. இதனால பக்தர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலைபுரம் பகுதியில பிரசித்தி பெற்ற ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயம் இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இந்த ஆலயம் இருக்கு. இந்த ஆலயத்துக்கு தினந்தோறும் எக்கச்சக்கமான பக்தர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து சாமி தரிசனம் செய்யறது வழக்கம். அந்த வகையில சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வுக்கு 10,000 மேற்பட்ட பக்தர்கள் பெருமாளை தரிசனம் செய்யறதுக்காக கோயிலுக்கு வந்திருக்காங்க. அப்போ சுவாமி சிலை அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை செய்யப்பட்டு சொர்க்கவாசல் வழியா ஊர்வலத்துக்கு எடுத்துட்டு வர்றதுக்காக புறப்பட்டுச்சு. அப்போ சாமி சிலைய வாகனத்துல முறையா கட்டல அப்படின்னு சொல்லப்படுது. இதனால பாதி தூரத்திலேயே சுவாமி சிலை பாத்தீங்கன்னா திடீர்னு தலை குப்புற கீழே விழுந்திருக்கு. இத பார்த்த அங்கிருந்த பொதுமக்கள் பக்தர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. சாமி சிலையில பொருத்தப்பட்டிருந்த அலங்காரங்கள் எல்லாமே கலைஞ்சிருச்சு. மறுபடியும் முறைப்படி சாமி சிலைய வச்சு அலங்காரங்கள் செஞ்சு பூஜைகளை செஞ்சு அதுக்கப்புறமா தான் ஊர்வலத்தை நடத்திட்டு இருக்காங்க. சொர்க்கவாசல் திறப்பப்போ பெருமாளை தரிசனம் செய்ய வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னாடியே பெருமாள் சிலை தலைகீழா விழுந்த சம்பவம் பக்தர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்திருக்கு.